வணக்கம், வெல்கம் டு கெஜ்ரேஷன் பண்ணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். உடற்பயிற்சி செய்யும்போது, வாக்கிங் போகும்போது போர் அடிக்காமல் செய்யறதுக்கு நிறைய டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அது கூடவே ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பிரியாணி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எப்பெல்லாம் நமக்கு டயர்டாகுது, செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறோமோ, நல்லா மோட்டிவேஷனால சாங் கேட்கலாம். சிங்கப்பெண்ணே சாங்லாம் கேட்டிங்கன்னா வேற லெவலில் ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய மோட்டிவேஷன் சாங்ஸ் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். அதை கேட்டுகிட்டே செய்யும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு பிடிக்காத விஷயம், இன்னொன்று நமக்கு ஒரு கஷ்டமான வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது, அது கூட ஒரு பிடிச்ச விஷயத்தை சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. என்ஜாய் பண்ணி நம்ம செய்வோம். அதே மாதிரி நிறைய காமெடி பார்த்துக்கிட்டே நீங்கள் செய்யுங்க. நம்ம மைண்ட் செட் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அந்த காமெடி வந்து நம்ம பார்ப்போம். அப்பயும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டம் வந்து நமக்கு தெரியாது. இன்னும் நிறைய எண்ணிக்கையில் நம்ம செய்வோம், இன்னும் ஸ்பீடாக செய்வோம், டயர்டாகவே மாட்டோம். அதே மாதிரி ஆடியோ புக்கெலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? புக்கு படிக்க டைம் இல்லைன்னும் போது அந்த புக்ஸ்லாம் நம்ம ஆடியோவாக கேட்டுக்கிட்டே நம்ம செய்யும் போது நமக்கு டைமும் மிச்சமாகும், நல்லா நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் வீடியோ பிளே பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே தான் செய்கிறேன். இப்போ பிளாக் ஷிப்பில் வந்து பொன்னியின் செல்வன் வழித்தடத்தில் பயணிச்சுக்கிட்டே இப்போ வீடியோ போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா? அதை தான் கேட்டுக்கிட்டே செய்கிறேன். சூப்பராக நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பார்க்கலன்னா அதை பார்த்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி செய்வோம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அதை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து செய்யலாம். என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டிங்களா, டிவிலாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது, வாக்கிங் போகும்போது நான் யார் யாரோட வீடியோலாம் பார்ப்பணும் கேட்பணும் அதெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டுக்கிட்டே வந்து செய்திருவேன். எனக்கும் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதோடைய கஷ்டமே எனக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பீங்க இல்லையா? பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் உக்காந்துக்கிட்டே பேசாம நடந்துகிட்டே பேசுங்க. அப்போ உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரி ஆயிடும். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே உங்களுக்கு நடக்கிறதுல நேரம் போறதே தெரியாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நெல்லிக்காய் ஜூஸ் தான் நான் போட போறேன். நெல்லிக்காய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி அப்படியே ஜூஸ் குடிச்சுக்கிறோம். ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் காலையில் கொடுத்துருவேன். இதில் ஒயிட் சுகரோ நாட் சக்கரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாருங்கள், நான் அப்படியே வெளியிலே தான் அந்த வடிகட்டுறதுல வச்சு அந்த வலை வலையாக இருக்கும் இல்லைங்களா மூடுறதுக்கு, அந்த தான் போட்டு மூடி வச்சுருந்தேன். நம்ம பூச்சிலாம் அது மேலே பறக்காமல் இருக்கும். நல்லா மொளவு விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மந்த்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நான்வெஜ்ஜே எடுக்க முடியாது. அப்போ நம்ம ப்ரோட்டீனுக்காக இந்த பாசிப்பருப்பு மொளை கட்டி எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, நமக்கு பசியும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அது கூட என் பொண்ணு கொஞ்சம் மாங்காய், அதுக்கப்புறம் திராட்சைலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ பழம் எல்லாமே ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், நசுங்காமல் கொள்ளாமல் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த அதெல்லாம் ஜாமான்லாம் எடுத்து வைக்கவே இல்லை, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த பருப்பு வகைகள் வாங்கும்போது ஒரு ஒரு பருப்பாக மாற்றி மாற்றி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி புடலங்காய், ஸ்வீட்கார்ன், அப்புறம் அரைக்கீரை அதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எடுத்து அடிக்க வச்சாச்சு. மஷ்ரூம் தான் இப்போ வந்து நான் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கேப்சிகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயம், கீரை அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெரிய வேலை அது நமக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி குதிரவாளி அரிசியில் தான் காளான் பிரியாணி செய்ய போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எப்படி செய்யுது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ மீதியை நான் இன்னொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பரங்கிக்காவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா, இப்போ அதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். இதுக்கு மேலே சேர்த்துக்க வேணாம். இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். அப்போ வந்து நமக்கு அந்த அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு விசில் வந்தோடனே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கர் எப்படி விசில் டக்கு டக்குன்னு வருமா இல்லை ஸ்லோவாக வருமா அதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இங்கே ஒரு மண்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதை சேர்த்து இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கு போறேன்.
கீரை கட் பண்ணி கழுவி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வெங்காயத்தையும் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போ கீரையும் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. கீரையே கிடைக்கல கிடைக்கலையா, எங்கள் வீட்டுக்காரன் போயிட்டு நல்லா தேடி தேடி பார்த்துட்டு அரைக்கீரை மட்டும்தான் கிடச்சிச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு 2-3 கப்பை வாங்கிட்டு இருந்தால் கூட கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரே ஒரு அரைக்கீரை தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரையை கிளறி விட வேணாம், ஏன்னா நமக்கு அது கீழே இருக்க கடலப்பருப்பு அந்த பாசிப்பருப்புலாம் அது வேகட்டும், ஓப்பனில் தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ இங்கே மஷ்ரூம் கழுவிட்டேன், அப்புறம் கேப்சிகம் சின்ன வெங்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. கீரையே பாருங்கள் எவ்வளோ கீரை வச்சா, இவ்வளோண்டு கீரை தான் ஆகிருக்கு. இப்போ இது கூட வேணால் நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காயில் தான் சேர்த்து செய்ததுனால தேங்காய் வந்து சேர்க்கலை. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி போகிறேன். இப்போ இங்கே ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, 2 பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயத்தை சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது வதங்கின பிறகு அரைச்சிட்டு வந்த தக்காளி இஞ்சி பூண்டு அதையும் இது கூட சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், சாம்பார் பொடி, அவ்வளோதான். இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சாம்பார் பொடி கேட்டிருந்தீங்க, நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் தேடி பார்த்து எண்டு கார்டில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் 2 கரண்டி தயிர் சேர்த்துட்டு கேப்சிகமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மஷ்ரூம் வந்து நல்லா ஒரு 3-4 தடவை கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம குக்கரில் இருந்து எடுத்து அந்த ரைஸ் அப்படியே வைக்கக்கூடாது, நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்பூனை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்தோன்னா அந்த ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடும். அது லைட்டாக சூடாக இருக்கும் போதே உதுத்து வச்சுக்கணும், ஆறிடுச்சுன்னா அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடும். இப்போ மஷ்ரூமில் நான் தண்ணியே சேர்க்கலை, எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள், தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ அதுக்குள்ளே இங்கே அதே குக்கரில் ஒரு கலவுடு கீழே வச்சுட்டு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அது மேலே இப்போ ஸ்வீட் கார்னையும் வச்சுட்டு இது மேலே லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு அந்த உப்பு கரையிறதுக்காக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. மதியம் சமைக்கும் போதே இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த சுண்டல்னாலும் காலையில் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுக்கோங்க. மதியம் சமைக்கும் போதே அதையும் வேக வச்சு வச்சுருங்க. இப்போ இங்கே நான் ரைத்தாக்கு ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் கேரட், தயிர், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும், எனக்கு வந்து கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப நாளாக வீடியோவில் கேட்டிருந்தாங்க. அதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ இடையில இந்த இடத்த அப்படி நான் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இங்கே மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்லா ஒரு கைப்பி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கழுவி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறதுனால மண் பாத்திரத்தில் அடி பிடிக்கும், அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா. இப்போ நான் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா தேய்ச்சி பொடைச்சி தான் எடுத்துகிட்டு வந்தால் அப்படி லைட்டாக தூசி இருக்குது, பரவாயில்ல, இருந்தால் பரவாயில்ல. இப்போ அதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக தான். இப்போ இது கூட 2 அத்திப்பழம், 2 பேச்சு மரம் சேர்த்துருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஒயிட் சுகரோ எதுவுமே சேர்க்கலை, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியை நம்ம ஃபஸ்ட்டு பல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி அப்படியே அரைக்க வேண்டியதான். இது கூட தண்ணி எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் பல்ஸ் கொடுத்து கொடுத்து அரைச்சிங்கன்னா பாருங்க அழகா இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்துடும். டயட் ஃபாலோ பண்றவங்களும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பசங்களுக்கும் நீங்க ஹெல்த்தியா இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு உருண்டை மட்டும்தான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகாது, ஏன்னா பேரிச்சம் பழத்துலயும் நிறைய இனிப்பு இருக்கு. அதனால அவ்வளோதான். இப்போ இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், நல்லா இருக்கும். வெளியில வச்சாலும் நல்லா தான் இருக்கும், வீணாலாம் போகாது. இப்போ
மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மஷ்ரூம் சேர்த்து பிரியாணி செய்யும்போது நிறைய ரைஸ் அது கூட சேர்த்து செய்வோம், நிறைய சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பிரியாணி ஸ்டைலில் நம்ம மஷ்ரூமை தனியாக செய்துட்டு இப்போ இந்த ரைஸை தனியாக செய்து வேக வச்சு எடுத்து இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதே தான் சேர்த்துருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம், அது கூட அந்த தண்ணியிலே ரைஸை போட்டு வேக வச்சு எடுப்போம். இப்போ இதை நான் ரைஸை தனியாக செய்துக்கிட்டேன், காளானை தனியாக செய்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளோதான், இதை அப்படியே நான் கேலரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன், அப்புறம் ரசத்துக்கு வேணாலும் போட்டுக்குவாங்க, இல்லை தயிர் வேணாலும் போட்டுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே குதிரவாளி காளான் ரைஸ் பிரியாணி தான் இன்னைக்கு, குதிரவாளி மஷ்ரூம் பிரியாணி இது வேணால் சொல்லிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சண்டேவா, காலையில் எழுந்திரிச்சது 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 8 மணிக்கு எழுந்திரிச்சு தான் இன்றைக்கி எல்லா ஒர்க் அவுட்டுமே செய்தேன். இன்றைக்கி எல்லா வேலையுமே எங்கள் வீட்டில் லேட்டாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காளான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. அப்புறம் ரைத்தா, வெள்ளரிக்காய் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், என்கிட்ட இல்லாதனால நான் கேரட்டே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் ரைஸ் கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வேர்க்கடல உருண்டை. ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் போய் ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். 4 மணிக்கெலாம் போனேன். இப்போ வந்துட்டு ஒரு பிளாக் காஃபி, இப்போ ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துட்டு போகிறேன். என் பொண்ணு இது கூட கொஞ்சம் நெய் மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடுவா, நான் அப்படியே வெறுமனே எடுத்துக்கிட்டேன். நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வானம் வந்து மேகமூட்டமாகவே இருந்தது, சரியாக காயவே இல்லை, அது எல்லாமே மடித்து வைக்கணும். இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். மதியம் செய்த மஷ்ரூம் இருந்தது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தான் இருக்குது, அது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுவே போதும், வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக தண்ணி குடிச்சிக்க போகிறேன். லாஸ்ட்டாக இப்போ நல்லா சூடாக தண்ணி தான் குடிக்க போகிறேன். 5000 ஸ்டெப்ஸ் தான் நடந்தால் தான் நடக்க முடிஞ்சது. இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது அதனால். ஆனால் காலைல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். தினமும் வெயிட் செக் பண்ணாதீங்க, உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகும். தினமும்லாம் வெயிட் குறையவே குறையாது, வாரத்துக்கு 1 கிலோ தான் குறையும். நாளைக்கு நான் வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். விடாமுயற்சி இஸ் வெரி குட். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.